ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹைதராபாத் சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியாக சிம்பிளாக ஹைதராபாத் சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நான் அரை கிலோ சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், புதினா 1 கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன் ஜூஸ், 1/2 சிக்கனோட எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனில் எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. வெங்காயம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் தூள் எதுக்கு சேர்க்குறோம்னா, சிக்கன் கிரேவி நல்ல கலராகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலராக வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை எடுத்து நல்லா கிளறி விட்டுடலாம். பதக்கின வெங்காயத்தோட சிக்கனை சேர்த்து நல்லா கிளறிடலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு. 5-10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா எண்ணெயில் வேகுது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் மெதுவாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் ட்ரையாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ட்ரை ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பரிமாறிடலாம். ஹைதராபாத் சிக்கன் கறியை சண்டே ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா, மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.